கடக லக்னம், இந்த கடக லக்னத்தை பற்றி சொல்லும்போது ஒரு பார்ட்டி, அவர் பேரு வந்து நல்ல பேரு மறந்துட்டேன், தெலுங்குதான், தத்தநாடி அப்படின்னு ஒரு ரெண்டு பாகம் எழுதியிருக்கார். பியூராக்ரேட் தான் ஒரு காலத்தில், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு எழுதியிருக்கார். அதில் வந்து அவர் ஒரு ரெண்டு வரி சொல்கிறார் கடக லக்னத்தை பற்றி. என்னன்னா, இயற்கைக்கும் இறைவனுக்கும் நெருக்கமாய் இருக்கக்கூடிய ராசி கடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஏ கடக லக்னத்தில் பிறந்த பலர் போதைக்கு அடிமையாக இருப்பாங்க, இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து எப்பவுமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதே போல் வந்து இந்த லக்னாதிபதி சந்திரன் இல்லையா, அவர் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ராசி மாறிடுவார். அப்படி மாறிக்கிட்டே வரும்போது சித்திர விசித்திரமாக பிஹேவ் பண்ணுவாங்க. நேற்றுக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, இப்படிலாம். இந்த கடக லக்னத்துக்கு வந்து அந்த தத்த நாடியிலேயே வந்து அவர் ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறார். என்னடானா, ஒரு ஆதர்ச புருஷனை வந்து ஆதர்சமாக ஏற்றுக்கணும். அப்போ வந்து இவங்க லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு.